சிவகங்கை மாவட்டத்தில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 4.8 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை கள்ளச்சந்தையில் மாற்ற முயன்ற பெண் உட்பட 3 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். கோடிக்கணக்கான பணம் சிக்கியது எப்படி? கட்டுக்கட்டாக நீங்கள் பார்க்கும் இந்த ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 4.8 கோடி ரூபாய் பழைய 1000 ரூபாய் நோட்டுகள். தொண்டு நிறுவனத்தால் வசூலிக்கப்பட்ட பணம் சட்டவிரோதமாக மாற்ற முற்படும் போது சிக்கியது எப்படி? செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர் வரலட்சுமி. இவர் பாபா ஹெல்த் கேர் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக வயதானவர்கள், கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு உதவி செய்து வருவதாக தெரிகின்றது. தொண்டு நிறுவனத்தின் மூலமாக வசூலிக்கப்பட்ட தொகையில் கணக்கில் காட்டாத 4.8 கோடி ரூபாயை பண மதிப்பிழப்பு காரணமாக மாற்ற முடியாமல் இருந்துள்ளதாக தெரிகின்றது. பண மதிப்பிழப்பான 4.8 கோடி ரூபாயை மாற்றித் தருவதற்காக பலரிடம் வரலட்சுமி அணுகியதாக தெரிகின்றது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை அடுத்துள்ள வளையம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் அருள் சின்னப்பன் தொடர்பு வரலட்சுமிக்கு கிடைத்துள்ளது. சின்னப்பன் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தரும் வேலையை செய்து வந்ததும் அவரிடம் உதவி கேட்டுள்ளார் வரலட்சுமி. அதற்காக தன்னிடம் உள்ள 4.8 கோடி ரூபாய் நோட்டுகளை 4 பெரிய பைகளில் அடைத்து சிவகங்கையில் உள்ள வளையம்பட்டி கிராமத்திற்கு வந்துள்ளார். இந்த விவகாரம் போலீசாருக்கு ரகசியமாக கிடைத்ததை அடுத்து சின்னப்பன் வீட்டை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். சின்னப்பன் வீட்டிற்கு அதிரடியாக நுழைந்த போலீசார் நடத்திய சோதனையில் 4 பைகளில் கட்டுக்கட்டாக இருந்த பழைய ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் சின்னப்பன், வரலட்சுமி மற்றும் அவரது உறவினர் உட்பட 3 பேரை பிடித்த காளையார் கோயில் போலீசார் பணமதிப்பிழப்பு செய்யப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு 4.8 கோடி ரூபாயை மாற்ற முயன்றது ஏன் என்றும், தொண்டு நிறுவனத்தின் மூலமாக வசூலிக்கப்பட்ட பணமாக இருந்தால் வங்கியை தொடர்பு கொண்டு பணத்தை மாற்றித்தர கோரிக்கை வைக்காதது ஏன் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.